நியூஸ்லாம் பார்க்குறீங்களா இல்லையாம்மா? இங்கே வந்து அப்படியே உங்களை உலகமே தெரியாமல் உட்காந்துட்டியோ, நீங்களும் மாமி பேச்ச கேட்டுக்கிட்டுமா தண்ணி வந்துடும்மா உள்ளக்கே. நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் வேற கிடக்குறோம்மா. இங்கேருந்து நம்ம வேறு இடத்துக்கு மாறி போகணுமா, அதை விட்டுட்டு வாங்க டி நகரில் போய் பர்ச்சேஸ் பண்ணுவோம்ல மாமி கூப்பிடுறோம். இதாம்மா நேரம். அடி இல்லை, டி நகர் போனான்னா சாமா, என்னென்ன எடுக்கணுமோ எல்லாத்தையும் ஒன்று போல் எடுத்துகிட்டு வந்துடலாமே. புடவை சட்டைன்னு பார்க்குறோடி. அம்மா மழை வேற நல்லா அடிக்குதுமா, காற்று வேற சொல்லு சொல்லு அடிச்சுக்கிட்டிக்குது. இந்நேரம் நம்ம போனோன்னா நமக்கே இங்கே வீட்டில் இப்போ உடுக்கிறதுக்கு புடவை சட்டை இக்குமான்னு தெரியல, எல்லாம் தண்ணியில் மிதந்துடும். இதில் ஊருக்கெல்லாம் எடுக்கோ அவளுக்கு எடுக்கோ இருக்கிறது இதாம்மா நேரம். மாமி இப்போ போய் புடவை எடுக்கணும், அது இதுங்கிறீல்ல. இந்த மிக்ஜாங் புயல் தாண்டி போன அப்புறம் நீங்கள் நம்ம புடவை எடுத்துக்கலாமாங்க. இப்போ அவசரமாக இன்னைக்கு போகணுமா, விடாமல் மழை பெய்யுதுங்க. அடியா நான் பார்க்காத மழையா, நான் பார்க்காத புயலா, அது சும்மா பேஞ்சிக்கிட்டே தான் இருக்கும், அதுக்கப்புறம் விட்டோம். லேசாக வெயில் அடிக்கிற மாதிரி தெரியுது பாரு. எங்கே வெயில் அடிக்குதோ தெரிலம்மா, இவளுக்கு மட்டும் பயமா இருக்குது எனக்கு. அடி போடி பேமட்டையில் இந்த புயல் எந்த புயலையும் தாண்டி தான் நான் போய் துணிமணிலாம் எடுத்து வந்துட்டிருக்கிறேன். சொல்லி கேட்க மாட்டாளோ. போயலாம் போயல், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பயந்தாங்க மாடி. இந்த ஜெய்தூன்லாத்தா அடிக்கிற ஜிங்ஜாங்கு பே ஆஃப் பெங்கால பொழந்து வந்து கொட்டிடும் சென்னையில். இல்லைன்னா காப்பாற்றணும். நம்ம பேசாமல் இவளையெல்லாம் நம்பக்கூடாது. புயல் நைட்டு கரையை கிடக்குங்கிறான், அது வரைக்கும் இங்கே காற்று வாங்கிடும். தண்ணி கிண்ணி உள்ளே வந்துட்டு என்ன செய்வோம்? அதனால் நம்ம சோல்டர் பேக் எடுத்து போட்டு அதில் துணி மணி எல்லாத்தையும் வச்சிரும். அம்மாவுக்கு என்ன வைக்கலாம்? அம்மாவுக்கு ஒரு செட்டு ட்ரெஸ் வச்சுப்போம், நம்மளும் ரெண்டு செட் ட்ரெஸ் எடுத்து வச்சுப்போம். மழுவத்திலாம் இக்குமான்னு தெரியலையே. மச்சான் டார்ச் லைட் ஏதாவது கிடக்குதான்னு பார்த்து எடுத்து பேக்கில் போட்டுப்போம். வேறு பிஸ்கெட்டு பண்டோன்னு எல்லாத்தையும் எடுத்து தண்ணி பாட்டெலாம் வச்சு தோல் பேக் ஒன்று போட்டுப்போம். வரப்போ தண்ணி இன்னும் அதிகமாக விட்டுனா அப்படியே அந்த பேக்கோடு வேற எங்கேயாச்சும் போயிடலாம். மாமி உங்கள் மகன் கார் எடுத்துகிட்டு வருவாளா இல்லை நம்ம ஆட்டை பிடிச்சி போகிறோமா? அது அவன் நேரம் அங்கே வந்துடுவான் டிநகருக்கு, ஏன்னா ஒரு வேலையாக போய்க்கிறானா, போயிட்டு அங்கே வந்துடுவான். ஏன்னா நம்ம அங்கேருந்து ஒன்றா அவன் வண்டியில் வந்துடுவோம். சரி மாமி, அப்போ ஆட்டோ பிடிப்போமா, நம்ம கிளம்புவோமா? ஆமா அடி, இந்த நேரத்தில் உன் மகன் எங்கடி போனா? இப்போதான் பேசிக்கிட்டு இருந்தா அப்புறம் எங்கேயாவது பாஞ்சிருவா. அடி அழிமா வா, நேரம் ஆனாதா, நேரத்தோட போனாதான் நாலு கடை ஏறி இறங்கி புடவை கிடலாம் எடுக்க முடியும், பாத்திரம் கட்டிக்கிட்டலாம் வாங்க முடியும். நாலு வேலையை முடிக்க வேண்டிக்கிட்டு எவ்வளோ வேலைக்குது? ஒரு ஒரு வேலையா இரு வேலையா? கூண்டு வேலைக்குது. நானே இந்த புயல் வந்து ஒருவேளை சாப்பாடு கிடைக்குமா என்ன ஆகுமோ தெரிலையேன்னு பயந்துக்கிட்டிருக்கிறேன். டிவியில் அப்படி சொல்கிறோம், நியூஸில் அப்படி இப்படிலாம் சொல்கிறோம், பயங்கரமான மழையாக இருக்கும் புயல் வரும்னு. இவ்வளோ பாரு துணி வாங்க போகிறேன்ட்டு, உடுக்க துணி இல்லாமல் ஆவிடக்கூடாது. என்ன பேக்கு பேக்குன்னு முடிச்சுக்கிட்டிருக்கிறேன், பெரிய பையன் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கோ. மாமி நான் திருப்பியும் சொல்கிறேன், மழை அடிச்சுக்கிட்டே இருக்குதுங்கோ, புயல் கரையை கடக்க குட்டியும் எப்படி ஆகும்னே தெரில. இந்த நேரத்தில் நம்ம போகிறதே பெரிய இதுங்கோ. நீங்களும் ரெண்டு மூணு துணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வேளை நம்ம மழை அதிகமாக இருந்துச்சுன்னா வேறு யாராவது தெரிஞ்ச வீட்டுக்கு நம்ம அப்படி போயிடுவோம். அங்கே தண்ணி வந்துடக்கூடாதுங்கோ கிரவுண்ட் ஃப்ளோருக்கு. அம்மாப்பா இவ்வளோ பயந்தாங்கல்லையே மவளை வளர்த்து வச்சுக்கிறேன். நான் இந்த வயசில் என்ன தைரியமாக இப்போ தெரியுமா? நாங்கள் அந்த காலத்தில் பார்க்காத புயலாம் இல்லைம்மா, அவ்வளோ மழையும் நாங்கள் தாண்டிட்டோம். இதெல்லாம் பெரிய இதே கிடையாது. புயல் அடிச்சதுன்னா அதில் போட் விட்டு அதில் ஜாலியாக போக அந்த வயதான். நீ வேற வாடி வாடி, நம்ம ஆட்டை பிடிச்சி தானே போப்போம். துணியும் வேணா தனியும் வேணா, எல்லாம் இறுக்க எடுத்துகிட்டு வர துணி காணாதுட்டு இங்கேருந்து வர துணி அள்ளிட்டு போகிறாளா? சரி உங்கள் இஷ்டம் மாமி, வாங்க போவோம். அது சேர்த்துறோம், அந்த கட்டப்பையை எடுத்துக்கோ மறக்காம, பண்ட தண்ணியெலாம் போட்டு வச்சுக்கோ, நமக்கு அது இல்லைனா தொண்டை வறண்டு போயிடும். அது நீங்கம்மா ஷாப்பிங் காசு கிளம்புவோமா? எப்படி சாமான்லாம் எவ்வளோ வாங்க வேண்டிக்குது? ஆமாம் போகிறோம், கண்ட மேனைக்கு புயல் அடிக்கும் காற்று அடிக்கும் நியூஸில் சொல்லிட்டீங்கன்னா வண்டைக்கு வழி இல்லாதவங்க தான் போவேன். நம்மளே இங்கே வந்து மாட்டிக்கிட்டு கிடக்குறோம், நம்ம எங்கேருந்து போவோடி? புயல்லாம் கிடக்கட்டும், அதுக்கப்புறம் போவோம். அது ராவிலேருந்து
கரண்ட் இல்லையே, தண்ணி இன்னும் முடிஞ்சிட கூடாது. பல பேர் புலங்குற இது ஃபிளாட்டா வேற இருக்குது. அந்த கரண்ட் ஏபிக்கு போன் அடிச்சு என்னன்னு கேட்க மாட்டியா? அந்த நம்பரா சொந்தக்கார வீடு தண்ணிட்டு உங்க வீடு இதா? உங்க அவட்ட போன் போட்டு உங்க பக்கத்துல உள்ள ஏபி நம்பரை கேட்க மாட்டியா? நானும் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறேன். ராத்திரி வாங்கின நம்பர் சரி, ராத்திரி தான் எடுக்க மாட்டோம். காலையில ஆபீஸ்க்கு வந்து பாலைய அடிச்சு அடிச்சு பாக்குறேன். போன் ரிசீவரத்துக்கு வெளியே வச்சுட்டோம் போல, நம்பர் பிஸின்டே வருதுங்கோ. அப்படியா அடிக்கின்றா பயமாக்குதுடிய? அடி எப்ப கரண்ட் வரும் தெரியல. என்னடி தண்ணி வந்து ஒரு பாட்டுக்கு பட படப்படன்னு மேல ஏறிக்கிட்டே இருக்குதுடிய. எனக்குல கட்டிக்கிறாலோ தெரியலையடிய, பயமாக்குதுமா எனக்கு. மேல ஏறி வந்துருமோடிய? அப்படியோ வீட்டை தந்தாலே இந்த கதையை சொன்னாலா? அபியத்மலதா, அவ வீடு தந்ததே பெருசு. இதுல அப்படி இப்படின்னு நம்ம அவன் நொட்டு நொஸ்க்கு சொல்லிட்டாங்க இருக்க முடியும். அவ ஊருக்கு போய்க்கிறோன்னு தந்திக்கிறோம். சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஆனா மேல ஏறி தண்ணி வருமா எனக்கு பயமா இருக்குது. எப்படி தண்ணி வரும்? நம்ம நாலாவது மாடியிலே இருக்கிறோம். இந்த நாலாவது மாடி வரைக்கும் ஏரியெல்லாம் வராது. ஏரியில கட்டி போட்டு ஏரி வராது, ஏரி வராதுங்கிறாலும் ஏரிய நோக்கித்தானே தண்ணி வரும். யாருக்கு சொன்னா புரியுது? புலம்பிட்டு கிடக்காம இந்த தண்ணி எல்லாம் புடிச்சு வைங்கோ. அடி ரெண்டு ட்ரம்மு கடந்துச்சு. நானும் ரம்லாவும் சேர்ந்து ட்ரம்மை கழுவி அந்த ட்ரம்மு ஃபுல்லாக தண்ணியை வாத்து வச்சுட்டோம். வேற என்ன செய்ய, வேற என்ன கிடக்குது இங்கே? இது வீட்டில் என்ன இருக்குது ஏது இதுன்னு ஒன்றும் தெரியலையே. ஜாலியாக வந்துட்டு போகலான்னு பார்த்தா நாங்களாம் போன தடவை வந்தோம். ஒன்று மாதம் ஆச்சா நீனும் அபியத்மலத்தான் இந்த தடவை வந்தோன்னத்தான் ஒரே புயலாக இருக்குதுமா. ஆமாம், ஏன் சொல்ல மாட்டியோ? மலையை கூட்டு வர மலாயக்கத்து மாதிரி பாருங்க. நாங்கள் கூட்டிட்டு வந்துட்டோம் புயலை. ஊருக்குள்ள உங்க வீட்டுக்குள்ள தண்ணி பூந்திச்சே மழை பெஞ்சப்போ. அது எங்கேருந்து வந்து பூந்திச்சு? எந்த புயல்ல பூந்திச்சுங்க? அது வந்து எங்க தலவாசல் கொஞ்சம் கீழே இறக்கமா இருந்துச்சு, அதான் உள்ள வந்துச்சு தண்ணி. அதெல்லாம் கணக்கா? சரி இப்ப என்ன, இப்ப சாப்பாடுக்கு தான் என்ன செய்யும்? அதான் போன் போட்டு கேட்டேனே, அவ சொன்னால வீட்டுல பருப்பு அரிசிலாம் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. அண்டு வேற எதுவும் இல்ல, ஊருக்கு போறதுனால காலி பண்ணிட்டு போயிட்டாலாம் எல்லாம். ஆமா அவ சொன்ன உடனே அதுக்கப்புறம் நான் போய் பார்த்தேன். அரிசி பருப்பு கொஞ்சம் அந்த கடை சாமான்லாம் இருந்துச்சு. அதை வச்சு ஒரு சோட்டை வச்சு ஒரு பருப்பானம் காய்ச்சி விட்டேன். வேற என்ன செய்ய முடியும்? இருக்கிற தண்ணியில் அதைத்தான் செய்ய முடியும். சி, ஒரு சிக்கன் 65, ஒரு முட்டை ஆம்லெட்டு, இது கூட இல்லாம தொண்டையிலே சோடு இறங்காதடி. என்ன மச்சி இப்படி சொல்லிட்டானே? அட சிக்கன் 65 வேணுமா? அந்த மலையிலையும் காக்கை தான் வாசல்ல வந்து வந்துட்டு பீட்டிக்குது. காக்கையும் குருவியும் அதை வேணா புடிச்சு அடிச்சு காக்கை 65 செஞ்சு வாயில ஊத்தி தொண்டைக்குழியில மடக்குத்துற கம்ப வச்சு குத்தி விடுமா? ஏன் சொல்ல மாட்டியோ? இப்ப மதிய சோறுக்கு சரி, ராத்திரிக்கும் கரண்ட் வரலன்னா என்ன ஆச்சு திங்கும் தெரியாம நாங்களே முடிச்சுக்கிட்டோம். மாப்பிள்ள எங்க போனாருடைய? காலையிலே இறங்கி போனாரு. யாரை காணும்? அவளுக்கு தேவை குடிக்கணும் போல இருக்குதான். அதுக்கு பால் பாக்கெட் வாங்க போய்க்கிறோம். நான் அதோட மெழுகுத்திரி ஏதாவது கிடைக்குதா பாருங்கன்னு சொன்னேன். அடி அதான் புயல்லையும் வெள்ளத்துலையும் போவாடி செய்வோம். கொஞ்சமாச்சும் அறிக்கைக்குதா? ஒரு நாள் தேவை குடிக்கலன்னா ஒன்றும் ஆவிடாது. ஆளை பாருங்க, ஆளை பாருங்க, வீட்டில் இருக்கிறத திண்டு போட்டு எல்லாம் கிடக்க வேண்டியது. அடி இதை போய் எங்கே தேடும்? அதுக்கப்புறம் நம்ம இளவும் தெரியாமல் புதிய இடத்துல வந்து மாட்டிகிட்டே இருக்கிறோம். சொன்னா கேட்க வாங்க செய்கிறோம். சரி போகிறதோட ஏதாவது காய்கறி கிடைக்குதான்னு பாருங்கன்னு சொல்லி அனுப்புனேன். ஒண்ணு கேட்க மாட்டேங்கிறோம். இருக்கிறத வச்சு மதியானத்துக்கு ஒட்டியாச்சு. அடியா உங்க சொந்தக்கார வீடு தான் அடி ஃபைரோஸ். இது கூடமா வாங்கி வைக்க மாட்டாள். ஒரு மெழுகுத்திரி குடும்பமா இல்லாம இருக்கும் இந்த வீட்டுல. ஆளை பாருங்களேன், ஆளை வீடு தரோன்னா மெழுகுத்திரி அது இதெல்லாம் வைக்க வேணாமா? இது எமர்ஜென்சி லைட் ஏதாவது இருக்குதான் பாரு. ஓ மெழுகுத்திரி இங்கதான் எங்கேயாச்சும் இருக்கும்னு சொல்லிட்டோம். பாருங்க ஒன்று பார்த்தா தேடனா இல்ல, அதுக்கு என்ன செய்ய முடியும்? நீங்க வைக்கலன்னா அவட்ட சண்டையா பிடிக்க முடியும். அடியா வெளிச்சம் இருக்கிறதோட ராவிக்குள்ள பசாரையும் அப்ப பார்த்து வச்சிருவோம். ஏன்னா சாம்பார் போட்டு ரெண்டு பேரும் வச்சுக்கலாம்ல, அவங்களும் எடுத்துக்கோங்க நீங்களும் கொஞ்சம் சொல்லிட்டு பருப்பை எடுத்துட்டு போய் குடுக்கட்டா? பருப்பை வச்சா திங்க முடியும், முன்னே இறங்காது பின்னே இறங்காது. சாம்பார் போட்டா மனமா வச்சு திங்கலாமா இல்லையா?
எனக்கு இன்னும் யாரும் தெரியாதுங்க, சும்மா ட்ரை பண்ணி பாப்பமே, வேற என்ன செய்ய, இந்த மாதிரி நேரத்துல உதவிகள் தானே இதெல்லாம். முன்னாடி சரி சரி பாப்போம், எதையாவது ஒண்ணு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. வாங்கோ மாமி, மாமி வாங்கோ, கைய தாங்கோ, அடியாது தண்ணி இழுக்குது, செய்ய போய் காரா போய் இழுத்துக்கிட்டு போகுது, நான் என்ன செய்வேன், வைதா மச்சி நான் வாரேன். அம்மா நீங்க போகாதீங்கம்மா, அதுக்கப்புறம் கஷ்டமா, ஒத்தர ஒத்தர இழுக்கிறதே கஷ்டமாயிடுது, நீங்க எங்கம்மா போப்பிரியோ, அடியோ மாய மச்சி தண்ணியோட பீடக்கூடாது, அடி கல்யாண பிரச்சனை வந்திக்கிறோம், இந்த நேரத்துல பாத்து இப்படி மனசு ஆவணும் மாடி, இருங்க இருங்க அவசரப்படாதீங்க மச்சானுக்கு ஃபோன் பண்ணிட்டேன், வரேண்டிக்கிறோம், இது வண்டி கவர்மெண்ட் வண்டிக்கு ஃபோன் போட்டுக்கிறாளா, வரேண்டிக்கிதான் வந்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னோம். மாமி அது வரைக்கும் நல்லா இறுக்கி பிடிச்சிக்கோங்க. ஏதோ மாமி நீச்சல் தெரியுமா, நீச்சல் அடிச்சு வந்துருவோம், அடியா நீச்சல் கீச்சல் எல்லாம் ஒன்றும் தெரியாது, பார்க்க போனது என்னமோ கையில் தட்டு பட்டிக்கு தெரியும், அடியா யாராவது காப்பாது வாடி வேறு அதுக்கு பற்றி இப்படி மாட்டிக்கிட்டேனே. மாமி தலையை மட்டும் முங்க விட்டுறாதீங்க, ஏதாவது கையில் கிடைக்கிற பொருளை பிடிச்சிக்கோங்க, அடியா அதைத்தான் பிடிச்சிக்கிட்டு இருந்தியா, அடியோ உங்களையெல்லாம் அடிச்சிருக்கோம், எடிய மட்டும் வாழ போனது எல்லாம் அடிச்சுட்டு போயிட்டடி தண்ணியில, அடி என்னம்மா இந்த மனசு தண்ணியில் உளுந்து வாயாடங்களை பாருங்களேன், நாங்களாம் உங்களை தண்ணியை வெறிக்க பார்க்க போக சொன்னோம், நாங்களாம் ஓரமாக தானே நின்றுட்டு இருந்தோம் தண்ணி ஏறிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு, நீங்கள் தான் போய் அதை பிரிச்சுக்கிட்ட தண்ணி என்ன அடிக்குது பார்ப்போன்னு போனியோ, கால் வலிவு போய் உள்ளே உளுந்துட்டியோ, இல்லையா சைத்தான் கூட வாய்க்கிலேயே வாய ரொம்ப பேசாமல் பூச்சி விட்டுறீங்க, அடியா உங்களை தண்ணியார பார்த்துட்டியா, அல்லா போய் அவங்க சுற்றிக்கிற ஆளுகள் ஹெல்ப் ஹெல்ப் ஹெல்ப், யாராச்சும் கொஞ்சம் தண்ணி வந்து நீங்கள் வந்து நீச்சல் அடித்து காப்பாற்றிட்டு போங்களேன். மாமி எங்கே யாருக்குமே நீச்சலும் தெரியாதுங்க, இங்கே நிற்கிற ஆட்கள் எல்லாம் படப்படன்னு பயந்து பயந்து ஓடுறோம், யாரும் வரவும் மாட்டேங்கிறாங்க, நானும் கேட்டேன் யாருக்குமே நீச்சல் தெரியாதாங்க மாமி, மாடி பார்த்துக்கோங்க ஒழுங்கா இடிக்க பிடிச்சிக்கோங்க, தண்ணியில் முதல்ல வேலை வருதுன்னு நியூஸில் சொல்கிறான், முதல்ல இதை நாங்கள் பாருங்கள் இது இடிக்கிறாண்டு, அய்யம்மா தாயே என் தாயா முதலாம் வருதா பாலா பாஸ் அடையினா பை பைக்கு தெரியும் முதல்ல கடைசி என்ன தின்றாவே பைதா நல்லா வாழ்ந்தாவே, இப்படி வந்து போ வெள்ளத்தில் இதாகிட்டாவே, அது இந்த பாதி ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது, ஆண்ட சாயினை காப்பாற்றி அல்ல நீ பை மாய்க்கு தெரியே, அடி என்னம்மா உங்கள் ஜெயித்துள்ளா சார் சும்மா இருக்காங்க மாமி, இது இந்த ஏரியில் ஆற்றுல உள்ள முதலுங்க, இதெல்லாம் ஆட்கள் எல்லாம் திங்காது, நீங்கள் பெருசாமல் கடங்க இதை பிடிச்சிக்கிட்டு வயிற்றுல தண்ணி நிறைய குடிச்சுப்போ, தண்ணி அமைக்க எடுத்தா சரியாயிரும், ஒண்ணும் இல்ல நீ பயப்படாத. வந்து காப்பாத்துவான்னு பார்த்தா அங்க போய் நின்றுட்டு சோறா
உங்களுக்கு 25 டிகிரியில இந்த பிரெட்டு கூட நான் வாங்கிட்டு வந்ததுதான். உங்களுக்கு பசிக்கும் இல்ல அதான் எல்லாம் சொல்லி இந்த பாக்குட்டி பட்டு இருக்கா அந்த நேரம் தாண்டி அமிதா எல்லாம் ஒன்னாவது வேணே வாப்பா வா வீட்டுக்கு போவோம். ஏழையிலம்மா இதுக்கு மேல குளிருது. வீடு ஃபுல்லா தண்ணியா நிறைஞ்சிட்டாமா? அங்க போறது இப்ப ரொம்ப ரிஸ்க். மேன்ஹோல் வேற எது திறந்துருக்குதுன்னு தெரியல, உள்ள விழுந்துடக்கூடாது. ஆனா வேற எங்கேயும் போய் ஸ்டே பண்ணா சாப்பாடு எல்லாம் எப்படி இருக்கும், எங்க அரேஞ்ச் பண்ணோம்னு எனக்கு ஒன்னும் புரியலம்மா. பாப்பா மூசா, நான் இப்பதான் சேமமுதல மாமியாட்ட பேசினேன். அந்த ரம்லா அந்த பிள்ளையோடு மேல் மாடியில தான் தங்கிக்கிறாளா, இங்க ரூம் எல்லாம் இருக்கதான் செய்து, நீங்க வேணா வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறோம். அங்க வேணா போமா? எங்கேயோ போவோம். என்னென்ன இருக்குதோ கடையில தொடர்ந்து கடையில போய் வாங்கிட்டு போவோமா? சரி மாமி, நான் ஏதாவது வண்டி கடைக்கு தான் பாக்குறேன், போற வழியில கடை தொடர்ந்து எல்லாம் வாங்கிட்டு போவோம். இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. அதே மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல எப்படி இருந்துச்சுங்கிற உங்க கருத்துக்களை தெரிவிங்க. வீடியோ ஏன் போடலன்னா, சென்னையில இந்த மாதிரி எக்ஸாம் புயல் வந்ததுனால பவர் கட் ஆயிட்டு, அதே மாதிரி நெட்ஒர்க்கும் ஒழுங்கா இல்லாததுனால நிறைய வீடல்ல தண்ணி ஏறி நிறைய பிரச்சனையா இருந்ததுனாலதான் பண்ண முடியல. அல்ஹம்துலில்லாஹ் இப்ப எல்லாரும் ஓரளவு ஓவர் கம் பண்ணி வந்திருப்போம்னு நினைக்கிறேன். இன்ஷால்லா அல்லாஹ் நம்ம எல்லாரையும் அந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள்ல இருந்தும் மற்ற பலாய் முசிபத்துல இருந்தும் பாதுகாப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.